ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்வேஸ் பி கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்மளோட கிராஃப்ட் கிளாஸ் 3rd. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராயிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம், சிம்பிளாக பேசிக். நம்ம வீடியோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேன்வாஸ் பேப்பரோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வ் பென்சில், அப்படிலாம் ஒரு லெட் பென்சில், நார்மல் பென்சில் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு எரேசர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு ஜிக்ஸாக் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லைன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப டஃப்பாகலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மளால் வந்து சேனலில் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. இனிமேல் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லைன் போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கர்வா யூ போடுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து யூ மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் சின்ன யூ, பெரிய யூ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன வரையிறோன்ட்டு. இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோ. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து ஷேக்கான மாதிரி தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பாய்டு கொஞ்சம் இது பண்ணால் நான் வந்து கொஞ்சம் கையிலேயே எடுத்தேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு, இப்போ நீங்கள் வந்து இந்த மூணு இது பார்த்தீங்கன்னா வந்து யூ ஷேப்பில் போட்டுக்கணும். அந்த ரெண்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சைடு சைடாக போடணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அழிச்சு அழிச்சு ட்ரை பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கிராஃப்ட் கிளாஸ் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து 2 கிராஃப்ட் கிளாஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிராஃப்ட் வந்து எப்படி அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்ட் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் கூட வந்து நம்ம கிராஃப்ட் கிளாஸில் கண்டிப்பாக வரும். கிராஃப்டில் பேசிக்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த விரலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன டிசைனுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். உங்கள் இஷ்டம் கலர் பண்ணணும்னா கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கலர்லாம் பண்ணல, நான் சில பேர் ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்க, சில பேர் கலர் பென்சில் க்ரையான்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் நோ ப்ராப்ளம். சில பேர் வச்சுருக்க மாட்டீங்க, ஸோ சிம்பிளாக கூட பண்ணலாம், பேசிக்ஸ் தானே. இந்த மாதிரி கார்னர்லாம் வரைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நல்லா வந்து டார்க்கன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி கிராஃப்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன வீடியோ வேணுன்றதும், நிறைய கிராஃப்ட் கிளாஸ், நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் குக்கிங் கூட நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மெனி குக்கிங்கும் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. ஸோ பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து கேட்கலாம் பெனில் வந்து நான் ஏன் அவுட்லைன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைனுக்கு வந்து கண்டிப்பாக பிளாக் கலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் சில பேர்கிட்ட வந்து மார்க்கர் ஸ்கெச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஆனால் கண்டிப்பாக பென் வந்து இருக்கும், கிராஃப்ட் பண்ணுறவங்ககிட்ட கண்டிப்பாக பென் இருக்கும். ஸோ அதை வந்து நான் பெனில் வந்து பேசிக்ஸ்னால் வந்து நான் அவுட்லைன் வந்து பெனில் கொடுக்குறேன், ஓகேவா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து லேசாக ஷேட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட் பென்சிலில் லைட்டாக ஷேடிங், கார்னரில் வந்து நல்லா சீவர டார்க் பென்சிலில் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்னர் வச்சு வந்து சும்மா ஒயிட் மார்க் கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சும்மா விட்டலாம், அப்படிலாம் அந்த ஹார்ட் வந்து ரெட் கலரும் வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து கலர் அடிக்கலை, முன்னாடி சொன்ன மாதிரி தான் சில பேர்கிட்ட கலர் இருக்கும் சில பேர்கிட்ட கலர்ஸ் இருக்காது. ஸோ நான் சிம்பிளாக விட்டுருக்கேன். ஸோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.